வெல்கம் டு மை சேனல் ஐட்ரைட் த சேம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை, அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பொட்டுக்கடலை அதிகமாக ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கப் பொட்டுக்கடலை, அரை கப் ஜீனி, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நெய். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரிகடலை ஆட் பண்ணிடலாம். பொரிகடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி, ஜீனிக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு சலடையில் கொட்டி நல்லா தெள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பவுடராக நல்லா தெள்ளி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. உங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுனாலும் உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நம்மளோட பொரிகடலை உருண்டை ரெடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய பொரிகடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப டேஸ்டியான உருண்டையாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பொரிகடலை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.